வணக்கம். மாற்றத்திற்கான அதீத சக்தி கேடிவியின் செய்திகளுடன் இணைந்திருப்பது கலைவாணி ஆறுமுகம். 2 வருடங்களாக ராஜபக்ச சாபத்தின் அவலம் இதோ. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு. சமீபத்தில் அரசாங்க வரிக்கு மேல் வரி விதித்தது. அவ்வாறு விதிக்கப்பட்ட வரிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சமூக ஊடகங்களுக்கு பொருந்தும். அதன் பிரகாரம் தொலைபேசிகளை சார்ந்தும் மிகப்பெரிய வரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது சமூக ஊடகங்களை முடக்குவதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலாகும். விளைச்சல் பாதிப்புக்கு இதுவரை இழப்பீடு வழங்காத அரசாங்கம் மக்களை விவசாயம் செய்ய சொல்கின்றார்கள் எனவும், 2 வருடங்களாக காபனிக்குரம் என்று சொல்லிக்கொண்டு புராணம் சொல்லி விவசாயத்தை அழித்தவர்களை இப்பொழுது விவசாயம் செய்ய சொல்வது கேலிக்கூத்தானது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஜனாதிபதி மாளிகைக்கும் பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவைகளின் வீடுகளுக்கும் எந்தவித தட்டுப்பாடும் நிலவுவதில்லை என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், ஆனால் மக்களுக்கு அந்த விடயம் சார்ந்து பிரச்சனைகள் உள்ளது எனவும் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பிற்காக ஐக்கிய மக்கள் சக்தி விவசாய புரட்சியை ஆரம்பிப்பதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், அதன் தொடக்க அங்குரா பண நிகழ்வை நாளை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். 2 வருட ராஜபக்ச சாபத்தின் அவல நிலை உருவாகி உள்ளதாகவும் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், இன்று கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் கடுமையான ஊட்டச்சத்து சார்ந்த பிரச்சினைகள் ஏற்பட உள்ளதாகவும் மேலும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற களுத்துறை மாவட்ட சமூக ஊடக செயற்பாட்டு ஆளர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அது தவசே விவாதேட தவில நிலைமை மாத்திருக்கா. நமக்கு டெலிகம்யூனிகேஷன் சேஸ்ட்ரேட்ட காபு பதுபிட்ட பது நிசா சமாஜ மாத கிரியாக்காரின்கே கரப்பிட்ட தவத் பதுபர பட்டவீம தூல முகத்துமே ஹதன் கோட்ட கோஹோம் நிகண்ட கராவாகே ராஜபக்ச கோஹோம் நிகண்ட கராவாகே ராஜபக்ச ஃபேமிலி கோஹோம் நிகண்டகராவாகே விதாயக ஜனாதிபதி கிரமே கோஹோம் நிகண்டகராவாகே. சுய தொழில் ஒன்றை தேடும் உங்களுக்கு பிகாஸ் காலேஜ். மொபைல் போன் ரிப்பேரிங் அண்ட் டெக்னீஷியன் NVK 11-3. டிப்ளோமா இன் கேக் டெக்கரேஷன், டிப்ளோமா இன் பியூட்டிஷியன், CCTV டெக்னீஷியன் NVK 11-3 உட்பட பல தொழில் பயிற்சிகளை வழங்குகின்றது பிகாஸ் காலேஜ். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பயிற்சி அறைகளுடன் பிகாஸ் காலேஜ். திறமையும் அனுபவமும் கொண்ட ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. ஆண் பெண் இருப்பாளரும் பயிற்சி பெற முடியும். அரச அனுமதியுடன் தமிழ் மொழியில் கற்பிக்கும் ஒரே ஒரு இடம் பிகாஸ் காலேஜ். முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் கற்பிக்கின்றார்கள். பயிற்சியாளர்களுக்கு தங்குமிட வசதியும் உண்டு. கற்றோர் ஏராளம். கற்றுக்கொள்ள வயதில்லை கிடையாது. பிகாஸ் காலேஜ். அனைவரும் அழையுங்கள். 0226-22-37-77-9 0777-826-6631 பிகாஸ் காலேஜ். இலக்கம் 70 யாவா ஸ்ட்ரீட், பெரிய கிண்ணியா.